செய்தி. பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தம் இறுதி சுற்றில் வினேஷ் போகத் விளையாடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எடை கூடுதலாக இருப்பதால் அவர் விளையாடுவதில் சிக்கல் இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சடையாண்டி, தற்போது இதற்கான தீர்வு என ஏதாவது இருக்கிறதா? நிஜமா ஜெனிஃபர், பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் மகளிர் மல்யுத்தம் மகளிர் ஃப்ரீ ஸ்டைல் 50 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை வினீத் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். இதுவரை எந்த ஒரு இந்திய வீராங்கனையும் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டி வரை முன்னேறியதே கிடையாது. அந்த ஒரு வரலாற்று சாதனையை தற்பொழுது நிகழ்த்தி இறுதிப் போட்டியில் பலப்பரீட்சை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வினீத் போகத் மீதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வினீத் போகத் 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்றிருக்கிறார். ஆனால் 50 கிலோவை விட அவர் 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக அவர் இறுதிப் போட்டியில் விளையாடுவாரா மாட்டாரா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியானது அவருடைய எடையை பரிசோதித்து இறுதிப் போட்டிக்கு அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு போட்டியின் போதும் வீரருடைய எடை முழுமையாக கண்காணிக்கப்படும். அவருடைய எடை பரிசோதித்த பிறகுதான் அவர் போட்டிக்கே அனுமதிக்கப்படுவார். அந்த வகையில் நேற்றைய தினம் வினீத் போகத் ஒரே நாளிலேயே 3 விளையாட்டு போடு, காலிறுதிக்கு முந்தைய சுற்று, காலிறுதி சுற்று, அரையிறுதி சுற்று என 3 சுற்று போட்டிகளுமே வந்து ஒரே நாளில் நடைபெற்ற போட்டிகள். அந்த போட்டிக்கு முன்பாக அவருடைய எடை பரிசோதிக்கும் பொழுது 50 கிலோவிலிருந்து 100 கிராம் எடை அதிகமாக இருந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் தான் தற்பொழுது வினீத் போகத் இறுதிப் போட்டிக்கு செல்வாரா மாட்டாரா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த எடை அதிகமாகும் பொழுது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி என்ன மாதிரியான முடிவை எடுக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 2 என்ற விதிமுறையும் பொருந்துவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 50 கிலோ எடை பிரிவு என்றால் ஷார்ப்பா 50 கிலோ இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. 48 கிலோவிலிருந்து 52 கிலோ வரை பிளஸ் ஆர் மைனஸ் 2 எடையின் அடிப்படையில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே அவருடைய முடிவுகள், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஆலோசனைக்கு பிறகு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள், அவருடைய எடை உண்மையில் எவ்வளவு இருந்தது, போட்டிக்கு பிறகாகவும் அவருடைய எடை எவ்வளவு இருந்தது என்பதை எல்லாம் முழுமையாக பரிசோதித்து ஆலோசனைக்கு பிறகுதான் அவர் இறுதிப் போட்டிக்கு செல்வாரா மாட்டாரா என்ற ஒரு முடிவை நம்மால் எடுக்க முடியும். தற்பொழுது வரை அவர் இறுதிப் போட்டியில் நீடிக்கிறார். இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனையை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார். அவருடைய போட்டி இன்று நள்ளிரவே நடைபெற இருக்கிறது. எனவே இனி அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் வினீத் போகத் மீதான நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது, அவருடைய எடை எவ்வளவு இருந்தது என்பது தொடர்பாக தொடர்ந்து நாம் பேசலாம். சடையாண்டி, இந்த பதக்கப்பட்டியலை பொறுத்தவரை அவர் வந்து இந்த மீண்டும் இந்த தங்கப்பதக்கம் வெல்வதற்கான இறுதிப் போட்டிக்கான சுற்றுதான் இப்ப நடைபெற இருந்தது. ஒருவேளை தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் வெள்ளி பதக்கமும் கிடைக்காது. நேற்று நடந்த அனைத்தும் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிம்பிக்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் வினேஷ் போகத் என்ற அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தடையாண்டி, தற்போது அண்மை தகவலாக வந்திருக்கிறது, அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவருக்கான பதக்கம் அப்படிங்கிறது தங்கப்பதக்கம் மட்டும் கைவிட்டு போயிருக்கிறதா, நேற்று விளையாடிய விளையாட்டுகளில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரா? நிச்சயமா அவர் விதிமுறைக்கு புறம்பாக செயல்பட்டிருக்கிறார் என்பது உறுதிபட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்திருக்கிறார். 50 கிலோ எடை பிரிவில் 50 கிலோ உள்ளாக தான் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியானது வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் எடை அதிகமாக இருந்ததன் காரணமாக அவர் விளையாடிய போட்டிகள் அனைத்துமே வந்து தகுதி நீக்கம் செய்யப்படும். ஜப்பான் வீராங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் உலக சாம்பியனும் ஒலிம்பிக் சாம்பியனுமான ஜப்பான் வீராங்கனையை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தினார். அதற்கு பிறகு அரையிறுதிப் போட்டியில் கியூப வீராங்கனையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். காலிறுதிப் போட்டியில் ஸ்வீடன் வீராங்கனையை அவர் வீழ்த்தியிருக்கிறார். இந்த மல்யுத்தத்தை பொறுத்த அளவிற்கு யார் இறுதிப் போட்டிக்கு செல்கிறார்களோ அவரிடம் தோல்வியடைந்த வீராங்கனைகளுக்கெல்லாம் மறுவாய்ப்பு வழங்கப்படும். அதாவது ரெப்பச்சான்ஸ் முறையில் அவர்கள் மீண்டும் ஒரு முறை பதக்கத்திற்கான, அதாவது வெண்கல பதக்கத்திற்கான போட்டிக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அந்த வகையில் தற்பொழுது வினீத் போகத் இறுதிப் போட்டி வரை சென்றிருக்கிறார். எனவே காலிறுதிப் போட்டியில் விளையாடிய உக்ரைன் வீராங்கனையாக இருந்தாலும் சரி, காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாடிய ஜப்பான் வீராங்கனையாக இருந்தாலும் சரி, அரையிறுதிப் போட்டியில் விளையாடிய
கியூபா வீராங்கனையாக இருந்தாலும் சரி, மூன்று வீராங்கனைகளுக்குமே வந்து மறுவாய்ப்பு வழங்கப்படும். இப்ப தற்பொழுது மீண்டும் ஒரு முறை அரையிறுதி போட்டியை நடத்துவார்களா, அல்லது காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பான் மற்றும் காலிறுதி சுற்றில் விளையாடிய வீராங்கனைகளுக்கு போட்டிகளை நடத்துவார்களா என்பது நமக்கு இன்னும் உறுதிபட வெளியாகவில்லை அந்த போட்டி அட்டவணை. ஆனால் தற்பொழுது வரை அவர் உறுதிப்பட மல்யுத்தத்தின் இறுதிப் போட்டியில் வினீத் போகத் பங்கேற்க மாட்டார் என்பதை மட்டும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்திருக்கிறது. சரியான இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இந்த தகுதி நீக்கம் செய்வதற்கான குற்றச்சாட்டு அப்படிங்கறது யார் மூலமாவது எழுப்பப்பட்டதா, இந்த திடீரென்று அவருடைய எடையில் ஒரு சந்தேகத்தை எழுப்பியது யார் என்ற கேள்விக்கு பதில் இருக்கிறதா? நிச்சயமா இது வந்து யாரோ ஒருவர் குற்றச்சாட்டை முன்வைத்துதான் இவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்று நம்மால் முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொரு வீராங்கனையும் தொடர்ந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் கண்காணிப்பிலே தான் இருப்பார்கள். அவர்கள் ஊக்க மருந்து எடுத்துக் கொள்கிறார்களா, இது போன்ற மல்யுத்தம் குத்துச்சண்டை போன்ற எடை பிரிவு உள்ள இவ்விளையாட்டு போட்டிகளில் அவர்களுடைய எடை எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பாக எல்லாம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஒலிம்பிக் போட்டியில் மட்டும் அவருடைய எடை பரிசோதிக்கப்பட மாட்டாது, ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டியிலும் அவரது எடை எப்படி இருந்தது, என்ன எடை பிரிவில் அவர் விளையாடினார், அந்த தகுதி சுற்று போட்டியில் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பது வைத்துதான் அவர் ஒலிம்பிக் போட்டிக்கே தகுதி பெறுவார். எனவே அவர் தகுதி சுற்று போட்டியில் அவருடைய எடை 50 கிலோக்கு கீழ் இருந்ததா, இல்ல 50 கிலோக்கு அதிகமாக இருந்ததா, எப்படி அவர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் என்பது தொடர்பாக எல்லாம் இனி முழுமையாக பரிசோதிக்கப்படும், முழுமையாக கண்காணிக்கப்படும், முழுமையாக ஆராயவும் செய்வார்கள். எனவே இவர் எப்படி அந்த தகுதி சுற்று போட்டிகளில் எல்லாம் செயல்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் இவர் அடுத்தடுத்த போட்டிகளில், அதாவது அடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் இல்ல அடுத்த சர்வதேச போட்டிகளில் விளையாடலாமா இல்ல அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இனிமேல் போட்டியில் பங்கேற்க தடை விதிக்கப்படுமா என்பது தொடர்பான முடிவுகள் எல்லாம் இனி அடுத்தடுத்த ஆலோசனை அடுத்தடுத்த முடிவுகளை பொறுத்துதான் நமக்கு புரிய வரும். சரையாண்டி தொடர்ந்து பேசுவோம். திரு வெங்கடகிருஷ்ணன் விளையாட்டுத்துறையின் பத்திரிகையாளர் நம்மோடு இருக்கிறார், அவரோடு பேசுவோம். திரு வெங்கடகிருஷ்ணன், வினேஷ் போகத்தினுடைய அந்த இறுதி சுற்றை நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இப்படியான ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒலிம்பிக் கமிட்டியின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கு, இதற்கான பின்னணி காரணங்கள்னு ஏதாவது இருக்க முடியுமா? காரணம் பாத்தீங்கன்னா அவங்க தகுதியான எடையை தாண்டி ஜாஸ்தி இருந்திருக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஆக்சுவலா இப்பதான் நியூஸ் வெளியில வந்துட்டு இருக்கு, நைட்டு ஃபுல்லா அவங்க ட்ரை பண்ணாங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு, ஸ்கிப்பிங் பண்ணாங்க, ரன்னிங், ஜாகிங் எல்லாமே பண்ணாங்க. பட் ஆனா 2 kg ஆக்சுவலா தகவல் இப்ப வந்து தகவல் படி அவங்க 2 kg ஜாஸ்தி இருந்திருக்காங்க. ஸோ நைட் இரவு முழுவதும் ஜாகிங் அண்ட் ஸ்கிப்பிங் பண்ணி கொஞ்சம் வெயிட் குறைச்சாங்க. ஆனா அதுவும் அந்த பெர்மல் கட் ஆஃப் டைம் இருக்கு, கட் ஆஃப் டைம் வெயிட் எடுக்கும் போது 100 kg எக்ஸ்ட்ரா, அந்த 100 grams எக்ஸ்ட்ரா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். இப்போ ஃபைனல் கண்டிப்பா ஆட மாட்டாங்க. அவங்க வந்துட்டு நேத்து நடந்த போட்டிகளா போட்ல எல்லாத்துலயுமே கரெக்டான வெயிட் கேட்டகரியில் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட 2 நாள் போட்டிகளான 2 நாளுமே வெயிட் எடுப்பாங்க. அந்த 2வது நாள் இன்று தான் அவங்களோட ஓவர் வெயிட்டா இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க டிஸ்குவாலிஃபைட், ஐஓவையும் அதை உறுதிப்படுத்தி விட்டார்கள்.